வணக்கங்க. இலங்கை அழகு எப்படி இருந்தது அப்படின்றத அனுமருடைய வாயால கேட்டாங்க. அனுமர் வந்து அங்க போய் பார்த்துட்டு வந்துட்டு, அப்பா இவ்வளவு அழகான ராஜ்யா, ராவணனுடைய ராஜ்யம் அப்படின்னு புகழ்ந்து பாராட்டினார் இல்லைங்களா. அடுத்து ராமன் பாராட்டுறதை பார்ப்போம். ராமன் வந்து போருக்காக வருகிற பொழுது முதல்ல இலங்கையை பார்க்குறாரு. இலங்கையை பார்த்த உடனே ஆச்சரியத்தில் கண்கள் உரிய அவர் பேசுகிறார். அனுமர் பேசும்போது ஒரு கேள்வி கேட்டார், பார்த்தீங்க கேட்டீங்கல்ல, என் கொண்டு இயற்றிய என தெரிவியலாத வன் கொண்டல் விட்டு மதிமுட்டும் மாடம்னு சொல்லுவார் பாருங்க. என்னத்தெல்லாம் வச்சு கட்டினாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னார் பாருங்க. அதுக்கு பதில் ராமன் சொல்கிறாருங்க இங்க இந்த பாட்டை பாருங்க. பழுது அற விளங்கும் செம்பொன் தளத்திடை, பழுது அற விளங்கும் செம்பொன் தளத்திடை பருதி நான முழுது எறி மணியில் செய்து முடித்தன முனைவராலும் எழுத அருந்தகைய ஆய மாளிகை. முனைவராலும் எழுத, முனைவர்னா பெரும் பெரும் பட்டங்கள் பட்டங்கள் பெற்ற அறிஞர்களால கூட எழுத அருந்தகைய, எழுதுறதுக்கு முடியாத சொல்லி விளக்க முடியாத அளவுக்கு அழகா இருக்கிற இந்த மாட மாளிகைகள் எதால கட்டப்பட்டிருக்குதான், பழுது அற விளங்கும் செம்பொன் தளத்திடை. பழுது அற விளங்கும்னா பழுது இல்லாத தங்கத்தினுடைய தங்கத்தால் வந்து செய்யப்பட்ட போல இருக்கிற இந்த தளத்திடை, இந்த இடத்திடை, இந்த மாளிகைகள் எப்படி இருக்குதான், பருதி நான. பருதினா என்னன்னா சூரியன்ங்க, இளம்பருதி அப்படின்றவங்களா இளஞ்சூரியன். பருதி நான, இந்த சூரியன் வந்து நானு தான், வெக்கப்படுதான். எதை பார்த்து இந்த மாட மாளிகைகள்ல இருந்து வருகிற வெளிச்சத்தையும் ஜொலிப்பையும் பார்த்து சூரியன் வெக்கப்படுதான். சை, என்னுடைய ஒளி ஒண்ணுமே இல்லையா, ராவண மகாராஜாவுடைய நாட்டில் இருக்கிற மாட மாளிகைகளிலிருந்து வெளிப்படுகிற எதிரொலிக்கப்படுகிற ஒளி இருக்குதே அந்த வெளிச்சம், அதுக்கு இது ஒண்ணுமே ஈடு இல்லை என்னுடைய ஒளி அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் வெக்கப்படுதாங்க. பருதி நான முழுது எரி மணியின் செய்து முடித்தன, முழுவதுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா மணியாங்க, வெளிச்சத்தை கொடுக்கிற முத்துக்கள் மாணிக்க மணிகளால செய்தப்பட்டிருக்கிறது இந்த மாட மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு பாடல்ல ராமன் சொல்றாரு. நம் திருநகரே ஆதி வேறு உல நகர்கட்கு எல்லாம் வந்த பேர் ஓமை கூறி வழுத்துவன் அமைந்த காலை இந்திரன் இருக்கை என்பர் இலங்கை எடுத்து காட்டார் அந்தரம் உணர்தல் தேற்றார் அருங்கவி புலவரம்மா அப்படிங்கிறார். இது ஒரு மிக அழகா தன்னுடைய இளவலுக்கு, தன்னுடைய தம்பிக்கு இலங்கையினுடைய சிறப்பை ராமர் சொல்லுகிற பொழுது சொல்றாரு, நம்ம வாழ்ந்தோம்லடா நாடு, நம்மளாம் வளர்ந்தோம் பாருங்க, நம் திருநகரே, நம்ம வாழ்ந்த திருநகர் கோசல நாடு இருக்குதே, அதுவும் ஆதி வேறு உள்ள நகருக்கு எல்லாம் அந்த காலத்துல இருந்து சிறப்பா விளங்கின மற்ற நகரங்களுக்கு எல்லாம் வந்த பேர் ஓமை கூறி வழுத்துவான் அமைந்த காலை. வந்த பேர் ஓமை கூறி, ஒரு ஓமையை கூறி ஒப்பிட்டு காட்டணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம எதை ஒப்பிட்டு காட்டினாங்க நமக்கு எல்லாருக்கும், இந்திரன் இருக்கை என்பார் இந்த நாடு பார், கோசல நாடு இவ்வளோ அழகா இருக்குதா, இந்திரனுடைய இருக்கை தான் இந்த நாடு. நம்ம இப்போ கேரள நாட்டை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்களா, காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படிம்பாங்க, கடவுளுடைய சொந்த நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல இந்திரனுடைய சொந்த நாடு இதுன்னு சொல்லுவாங்க. எதெல்லாம் கோசல நாட்டையும் மீதி இருக்கிற பிற வேறு நகர்களுக்கு எல்லாம் ஓமை கூறி ஒப்பிட்டு கூறுகிற பொழுது இது இந்திரனுடைய நாடுன்னு சொல்லி விளக்கினாங்க. அறிவு கெட்டவனுங்க, இலங்கை நாடுங்களடா சொல்லியிருக்கணும், இலங்கையில இவ்வளவு அழகா இருக்குது அப்படின்ட்டு சொல்றாரு. வலுத்துவன் அமைந்த காலை இந்திரன் இருக்கை என்பர் இலங்கை எடுத்து காட்டார், இலங்கையை எடுத்து காட்டாம இந்திரன் இருக்கைன்னு சொல்லிட்டாங்களே, அந்தரம் உணர்தல் தேற்றார், அதாவது இலங்கையுடைய அறிவை, இலங்கையுடைய அழகை புரிந்து கொள்கிற அறிவு இல்லாத அருங்கவி புலவர் எல்லாம், அருங்கவி அருமையான கவிக வாடுகிற புலவர்களும் தங்களை சொல்லிக்கிறானுங்களே, அவங்கெல்லாம் இலங்கையினுடைய அருமையை உணராத சிறப்பான நாடுகளை எல்லாம் ஒப்பிட்டு காட்டுகிற பொழுது இந்திரன் இருக்கைன்னு சொல்லிதான் ஒப்பிட்டு காட்டினாங்களே தவிர, இந்த இலங்கையை நல்லா பார்த்துருந்தாங்கன்னா இனிமே இலங்கையத்திலான ஒப்பிட்டு காட்டியிருப்பாங்க. இந்த அழகான நாடுகளுக்கு ஒப்பனையா கூறுவதற்கு தகுதி உள்ள ஒரே நாடு இலங்கை தாண்டா அப்படின்ட்டு யாரு சொல்றா, ராமன் சொல்றாரு. அதாவது ஒரு நாட்டினுடைய சிறப்பை எதிரிகள் புகழ்வது தாங்க அதனுடைய அழகு. ராவணனுடைய ஆட்சியில இந்த நாடு எவ்வளவு சிறப்பா இருந்ததுன்றத ராமருடைய வாய்மொழியினால நம்ம கேட்டோம், எவ்வளவு சிறப்பான நாடு பாருங்க. நன்றி.